திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தனியார் நிறுவனம் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக கூறி வாகனங்களை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் வேடசந்தூர் புறவழி சாலை ஒப்பந்த பணிக்காக மதுரையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று குடகனாறு அணையிலிருந்து மணல் திருடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அணையில் நீர் தேக்கி வைக்க முடியாத நிலை உள்ளதாகவும் கனரக வாகனங்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். கிராம நிர்வாக அதிகாரியிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அவர்கள் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே 4 மாடுகளை திருடிச் சென்ற வழக்கில் 3 மாதமாக தலைமறைவாக இருந்த கரிகாலா என்பவர் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தங்கசாமி என்பவருக்கு சொந்தமான 4 மாடுகள் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அதே பகுதியைச் சேர்ந்த கரிகாலன் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 4 மாடுகளை கைப்பற்றிய காவலர்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனா்.